ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா டிக்கெட் வித் மீ ஐஷு. ஸோ இன்னைக்கு நம்ம சினிமா டிக்கெட்ல ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வைப்ரண்டான ஒரு டீம் தான் வந்திருக்காங்க, ஆயிரம் பொற்காசுகள். ஸோ இந்த டீம்ல இருந்து நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் வித்தார்த் இருக்காரு, வெல்கம் டு த ஷோ. அண்ட் அடுத்தபடியே வந்து அருந்ததி இருக்காங்க, வெல்கம் டு த ஷோ. அண்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான சரவணன் சார் இருக்காரு, வெல்கம் டு த ஷோ. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் ஜோஹன் இருக்காங்க, நம்ம கூட வெல்கம் டு த ஷோ. ஸோ எல்லாருமே பார்த்ததுல வந்து ரொம்பவே சந்தோஷம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் யூ சார் வித்தார்த், நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த படத்துல வந்து உங்களோட என்னவா ஆகுதுங்கிறது தான் கதை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, எனக்கு மைனா முடிஞ்சோன்னே ரெண்டாவது கொள்ளைக்காரன் அவர் தான் மியூசிக் பண்ணாரு. அந்த படத்துக்கும் போதே நான் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹியூமர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதில் கொஞ்சம் தான் இருந்தது, அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பட்டய கலப்பின பாட்டியா, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நல்ல முழுநீள படம் பண்ணணும்னு, அது இந்த படத்துல நிறைவேறி இருக்கு. அதுக்கு டைரக்டர் முருகையா தான், முருகையா கூட மைனா முடிஞ்சதுலேருந்து பிளானிங், அடுத்து என்ன படம் பண்ணு என்ன படம் பண்ணுன்னா, கிட்டத்தட்ட இப்படி ஒரு படம் அமைஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க. சோ வந்து பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. சோ இந்த படத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு ரோல், நல்லா அப்படி கியூட்டான ரோலா இல்ல ஒரு ரக்கட் கேர்லா, என்ன மாதிரி கியூட்டான ரோல் தான், ரொம்ப திருத்தருன்னு இருக்கிற மாதிரி ரோல். என்னோட கேரக்டரோட நேம் வந்து பூங்கோதை. தஞ்சாவூர்ல வந்து இருக்கிற ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள், தமிழ்நாடு வில்லேஜ் கேர்ள் ரோல். ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சேன். இல்ல, அப்படி பெருசா ஆடிஷன்ஸ் எதுவும் வைக்கல. அவங்க வந்துட்டு பார்த்த உடனே ஓகே, அவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஃபேஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க, அது தெரியாது, பட் ரவுண்ட் ஃபேஸ் பிடிச்சிருக்கு. சோ அப்படிதான் இந்த மூவிக்குள்ள வந்து. ஓகே, சோ இந்த படத்துல உங்க கேரக்டர் இருக்கு இல்லையா, அது அதோட உங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் எந்த அளவுக்கு நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்? நார்மல் லைஃப்ல என்னோடது அது மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஆக்டிவா ஜாலியா அப்படி. ஓகே சூப்பர். சோ சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க இருக்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வைப்ரண்டான ஒரு இதா தான் இருக்கும். சோ வித்தார்த் சார் கூட இருக்கிற காம்பினேஷன் என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன்? ஃபர்ஸ்ட் டைம் நான் வித்தார்த் சார் கூட பண்றேன். டேரக்டர் வந்து கதை சொன்னார், கதை சொல்லிட்டு இருக்கும்போது 10-15 நிமிஷத்துல எனக்கு வந்து கதை புரிஞ்சு போச்சு, இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல ஆக்சுவலி. அவர் சொல்ல 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 நான் உண்மையிலே சிரிச்சிட்டேன். சிரிச்சுட்டு இருக்குமே நான் கொஞ்ச நேரத்துலேயே சொல்லிட்டேன், ஏ தம்பி நான் படம் பண்ணுறப்பா, இது பண்ணுறப்பா, நீ இதோட நிறுத்திக்க கதையை சொல்லாதுன்னு சொன்னேன். இல்லைண்ணே முது முழு கதையும் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கதையும் சொன்னார். ஒரு 2 மணி நேரம் ரொம்ப நாள் கழிச்சு, 2-2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட ஒரு கதை சொன்ன டைரக்டர் முருகையா சார். அவர் வந்து வெல் டேலண்டட், இந்த ஒரு ஃபஸ்ட் படம் அவருக்கு டெபியூ ஃபிலிமு, நல்ல அற்புதமான ஒரு முழுநீள நகைச்சுவை படம்னு அக்மார்க் முத்திரை குத்துன நகைச்சுவை படம்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக ஒரு படம் பண்ணுறதுக்கு, ஒரு காமெடி மூவிக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, பிகாஸ் வந்து அந்த மியூசிக்மே கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில்? ஆக்சுவலி என்னென்னா, படம் வந்து ரொம்ப ஸ்பைக்கியாக இருக்கும், ஸ்பைக்கி. அப்போது என்னென்னா, அதை தாண்டி மியூசிக் வந்து கெடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. மோரோவர் வந்து ஒரு வில்லு பாட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரிதம் அண்ட் ஒரு நகைச்சுவை இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர். ஆமாம், அவர் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். அண்டு ரெண்டு பேருடைய நடிப்பை நான் வந்து சொல்லி ஆகணும். ஒரு சீரியஸ்னஸ்னால் சீரியஸ்னஸ்ஸாக தெரியும், அவர் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி வாழைப்பழம் வழிக்கு விழுந்தா சீரியஸோ நமக்கு காமெடியோ, அந்த மாதிரி போட்டி போட்டு அங்க ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பர், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க தெரியும் சார் சொல்லும் போதே. சூப்பர். ஸோ வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்குள்ளயுமே ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கும், இந்த மாதிரி குறும்புத்தனம் அப்படின்னு. ஸோ நீங்க செட்ல வந்து நீங்க பார்த்த அந்த மாதிரி குறும்புத்தனமான ஒரு விஷயம், இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி நீங்க சொல்லணும், நீங்க இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி சொல்லணும், நீங்க இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லி நான் மாட்டி விட்டுறேன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருந்து ஆரம்பிப்போம், ஏன்னா அவருதான் கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமா இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. ஆன் ஸ்கிரீன்ல எப்பயுமே நாங்க அப்படிதான் பாத்துருக்கோம். படமே குறும்புத்தனமானமே படமே, இதுல வந்து படம் மாதிரியே இருக்காது. நாங்க போய் ஒரு கதையில அவரு டைலாக் எழுதி கொடுத்து அந்த டைலாக நான் வாங்கி நான் டைலாக் வச்சு பேசுறேன் அப்படின்லாம் இல்ல. நானும் மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவோம்னா, வந்து
ஹீரோ டைரக்டர் கதை சொல்லி முடிச்சு ஷார்ட் வைக்க போறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா சும்மா அப்படி கேஷுவலாக பேசிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு விஷயமே இப்போ நடந்துட்டு இருக்கோம், உள்ள சீன் பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் பார்த்துட்டு இருக்கவங்களாம் சிரிச்சுட்டு இருப்பான். படமே குறும்புத்தனமான படம், கேலியும் கிண்டலும் நகைச்சுவையும் எல்லாமே அது அது மாதிரி கலந்த மாதிரியான ஒரு கதை. அதனால இது நடிக்கிற மாதிரியே தெரியல. இது வந்து நான் வந்து இப்ப என்னை பார்த்தா நான் இப்படி நடிச்சிருக்கேன், மறக்க முடியாத இப்போ நம்ம ஒரு குப்பை எடுத்துட்டு போய் போடுறோம், நம்ம வீட்டு வாசல்ல போட மாட்டோம், மனிதனுடைய இயல்பான ஒரு இன்னர். எனக்கு வந்து இந்த படத்துல நிறைய கைதட்டல் விடும், நடக்கும். ஏன்னா அவ்வளவு நகாஸ் வேலை படம் ஓபனிங்ல ஒரு வெட்டியான ஒரு மாமா, இவர் வந்து ஒரு திருச்சியில் அக்கா பையன் வெட்டியாக ஊர் சுற்றிட்டான், இவனை கொண்டு போய் எங்கள் அண்ணன்கிட்ட விட்டால் தான் சரியாக வரும்னு எங்கள் அக்கா நினச்சிக்கிட்டு, ஏதோ நான் ஏதோ முரட்ட ஆள் இவனை போட்டு மிரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எங்கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. இவன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தோன்னே ஓவராலும் போய் போடுறேன். கதையில் நிறைய நெளிவு சொல்விகள் இருக்குது, அதை வந்து டைரக்டர் அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அது வந்து டைரக்டரை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, படம் உள்ள ஒரு 15 நிமிஷம் போனோடனே டைரக்டர் இவன் யார் அவன் டைரக்டர்னு கேள்வி, இப்படி இவ்வளவு அழகா இங்க வச்சிருக்காங்க இந்த சீன், அந்த எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி டைரக்டருக்கு நிறைய பேர் வரும். ஓகே சார், வெரி நைஸ், ரொம்ப ஜாலியா அப்படியே நீங்க சொல்லும்போதே வந்து ஒரு மாதிரி குறும்புத்தனமான நிறைய விஷயங்கள் நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன், இந்த சீன் எப்படி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகா. இந்த பொண்ணு முன்னாடி வந்ததுனா இதையும் நடிக்க வச்சிருக்கலாம். ஐயோ இத நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. இல்ல एक्चुअली இதுல மூணு பேர் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 10 கேரக்டர் எங்கெல்லாம் ஒரு இன்னும் 8 கேரக்டர் இருக்கு, அது உங்களோட காம்பினேஷனும் அவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க எல்லாரும் எங்களோட வந்து எங்க ரெண்டு பேரோட வந்து இன்டராக்ட் பண்றதுதான் படமே. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் எல்லா சீன்லயும் இருப்போம், எங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்துக்காக எல்லாரும் வர்றாங்க, வரோம் அத்தனை பேரும் ஆக்ட் பண்ணுவோம். சோ நீங்க சொல்லுங்க சார், நீங்க வந்து மத்த படத்துலயுமே வந்து எங்களுக்கு ஒரு பாய் நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு நார்மலா இருக்கும், நீங்க நடிக்கிறத விட அது ரொம்ப இயல்பாவே எங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ப்ரெஷர் ஹண்ட்டுக்கு போற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. சோ இந்த கேரக்டர் அண்ட் இந்த படம் இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிலேட் பண்ணிக்க முடிச்சது உங்களோட கேரக்டர் கூட? நான் 10th முடிச்சுட்டு ஊர் சுத்தின சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லைஃப் தான், நீங்க அப்படியே நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நமக்கு நடந்துருங்கிறத பொருத்தி பாக்குறதுதான் வேலையா இருக்கும். ஸ்கிரிப்டோ ஒரு படம் பாக்குறோம், அந்த படம் வந்து அது அப்படியே என்ன பிரதிபலிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஏன்னா அந்த ரோல் வந்து என்னை எப்படியா நான் பிரதிபலிக்க வைக்கிறதுக்கான ஒரு ரோலா இருக்கணும், அப்படிதான் அந்த படம் இருக்கும். எனக்கு ரொம்ப ரீசெண்டா இப்ப நான் பண்ண படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான படமா நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா ஆக்டிங் வைஸ் சரி, நம்ம கேரக்டர் வைஸ் சரி, இந்த ஏன்னா இப்போ எல்லாமே சீரியஸ் ரோலாக நான் பண்ணிகிட்ருக்கேன், முழுக்க முழுக்க ஒரு ஹியூமரான ஒரு ரோல் இந்த படம் அமைஞ்சிருக்கு, அதனால எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு படம் 1000 பொற்காசுகள் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம், அப்போ ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அண்ட் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 1000 பொற்காசுகள் இந்த ஒரு ஸ்டோரி லைன் எப்படி வந்துட்டு நீங்கள் இதை வந்து படமாக எடுக்கலாம்னு முடிவு பண்ணீங்க, என்னென்ன விஷயங்களை அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு என்னெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிங்க இந்த படத்துக்கு? இப்போ பிடிச்சிட்டீங்களா? இல்லை வந்து ரெண்டு விஷயம், அவன் வந்து மனிதனுக்கு வந்து ஆசை அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்குமே இருக்கும், ஒன்னு நோக்கி ஓடும்போது அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது. ஒன்று கோல்டன் 10 feet ஒரு கதை, உலகத்தில் தன்னம்பிக்கை கதைகள் நிறைய கதைகள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான கதை வந்து கோல்டன் 10 feet, 10 feet தங்கம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று, இதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு முயற்சி 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 ரெண்டுமே வந்து நம்ம அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி அப்படி எழுதப்பட்ட கதை தான் 1000 பொற்காசு. உழைச்சி ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னாக்க அதுல வந்து ஒரு திடமான ஒரு வேர்வு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ரெண்டு சோமேறிங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஊர்ல,
படுத்தே கிடக்குறானுங்க, சாப்பிட்றானுங்க, தூங்குறானுங்க, சாப்பிட்றானுங்க, தூங்குறானுங்க. இந்த ரெண்டு சோம்பேறிங்களும் எப்படி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சானுங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓடுறதுக்காக என்ன அங்கே எங்கே எங்கே என்ன நடந்துச்சு? அப்போது ஆசைன்னு ஒன்று அங்கே ஸ்டார்ட் ஆகுது, தேவைன்னு ஒன்று அங்கே ஸ்டார்ட் ஆகுது. பூட்டி செய்கிறதுக்காக ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. அப்போது இல்லை, இன்னொரு விஷயம் நான் எப்படியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க, நகைச்சுவை ரெண்டு விதமாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி இருக்கவங்க எல்லோரும். ஒன்று தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்கிறதும் அடி வாங்கி சட்டையை கிழிச்சிக்கிறதும் ஒன்று. இன்னொன்று இன்னொருத்தனை வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மூணாவதால நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் ஆயிரம் பொற்காசுகள் நினைக்கிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ரொம்ப அட்மயர் பண்ணுற ஒரு விஷயம் டைரக்டர் சார் கிட்ட இருந்து, அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல். இல்லை, அவரோட சின்சியாரிட்டி தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மெயினாக முடிஞ்ச ஒன்று அவரை நான் சந்தித்தேன். அப்போலேருந்தே பிளானிங், ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ண, அப்புறம் ஒரு கதையை அவரை நான் வாங்கி வச்சுருக்கேன், அது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஒரு கதை திருநாவுக்கரசன். அப்புறம் இவர் ஒவ்வொரு டைமும் நடக்கும். இவர் எழுதின ஆல்மோஸ்ட் 20 கதைக்கு மேலே எனக்கு தெரியும் அவரோட கதைகள்லாம். ஏதாவது ஒரு படம் பண்ணலாம் ஒரு படம், இந்த கதையை பண்ணலாம் அந்த கதையை பண்ணலாம் எல்லாம் பிளான் வர போகும், ஒரு விஷயம் முடியாது. அப்போ இந்த டைத்துல தான் எனக்கு கூப்பிட்டார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பாய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு டேட் இப்போ நான் ஒரு ஷூட்டில் இருந்தேன், இந்த இப்போ இந்த இதுலேயும் டேட் போகலான்னு சொல்லி பேசியாச்சு. ஆனால் கதை எனக்கு தெரியாது. இப்படி ஒரு கதை அப்படின்னா, இருங்க கதையெல்லாம் விடுங்க நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இவரோட கதைகள் பூரா தெரியும். இந்த கதையில வந்து ஒரு ஐடியாஸ் மட்டும் முன்னாடி கேட்டிருக்க, முழு கதையா தெரியாது, ஒரு ஐடியா தெரியும். அதுக்கப்புறம் கமிட் பண்ணி லொக்கேஷன் வந்துட்டோம். நாளைக்கு காலையில் ஷூட், அன்னைக்கு நைட்டு தான் ரூம்ல வச்சு கதை மொத்த கதை எத்தனை இன்னும் தஞ்சாவூர்ல அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல லார்ஜ்ல ஹோட்டல்ல தங்கியிருக்கீங்க. நைட்டு வந்து 2 hours எனக்கு சொல்றாரு, ஏன்னா நாளைக்கு நடிக்க போறோம், அதை பத்தி உள்வாங்கிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. பிரமாதமான ஒரு, ஆக்சுவலாக அவரோட கதைகள் எல்லா கதைகளும் எவ்வளோ சீரியஸ் தான், அது அதுக்கு ஈக்குவலாக காமெடி இருக்கும். இந்த படம் வேற லெவல். ஐயோ, இந்த கேரக்டர் அவர் யாருக்காக எழுதியிருந்தாருன்னா, அதை நான் சொல்றதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் இது இல்லை. அவர் வந்து நடிகர் இவருக்காக எழுதியிருந்தார், வடிவேல் சாருக்காக. அவரு அவர்கிட்ட போய் சொல்றாரு, அவர் ஏதோ வேற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லை, அவர் ஏதோ சர்க்கம்டான்சஸ் சூழ்நிலைகள் காரணமாக அவர் நடிக்கலை. அதுக்காக அவருடைய அந்த கேரக்டர் தான் சார் நீங்கள் நடிகரும் என்கிட்ட சொல்லிட்டார். வேற கதையெல்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறப்ப நான் இவருக்காக எழுதி வச்ச கேரக்டர். எனக்கு என்னென்னா, அவருக்கு எழுதின கதை நம்ம செட்டாகுமானு எனக்கு ஒரு சின்ன டவுட் கூட இருந்தது. ஆனால் அது அப்படியே அங்கே வந்து எனக்காகவே எழுதின மாதிரி ஆயிடுச்சு படம். எனக்கு அண்ணன் வந்து அந்த பருத்தி விரலில் பண்ணது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்குமே அந்த ஒரு கேரக்டர் தான் சார் இருந்துச்சு, அது இருந்தது எனக்கு. அப்புறம் தான் அண்ணனை போய் பார்த்து சொன்னேன் கதையை, இந்த மாதிரி ஒரு கதை, இப்படி ஒரு கதை அப்படி சொன்னோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நம்ம என்னவா யோசித்து அந்த ஆணிமுத்துன்னு ஒரு கேரக்டரை நம்ம வந்து வடிவமைச்சோமோ அப்படியே இருந்தார் அவர் வீட்டில். நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி வந்து வீட்டில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் அதே மாதிரி அண்ணன் அவர் வீட்டில் கட்டிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தார். சொல்லிட்டேன், பார்த்தோன்னே சொல்லிட்டேன், அண்ணா இப்படியே வந்து என்ன பண்ண இப்படியே நீங்கள் வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. அருந்ததி நாயர் வந்து அவங்க வந்து லாஸ்ட்டை படம் ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்தாங்க. அப்படி அவங்க வந்து ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறம் ஜோகன், மியூசிக் டைரக்டர் ஜோகன் சிவனேஷ், படமெல்லாம் முடிச்சுட்டு சில படங்கள் வந்து ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மியூசிக் பண்ண முடியும்ண்ணே, இது எந்த மாதிரியான படம் அப்படின்னு என்ன கேட்டால் பிள்ளை எனக்கே தெரில. இனிமே நீங்க மியூசிக் பண்ணா தான் இது எப்படி என்ன மாதிரி பண்ணி அப்படியே ஒரு ஹியூமரஸா தான் சார் பேசுறீங்க, ஆனா ஃபேஸ்ல அது காமிச்சிக்க மாட்டீங்க அவ்வளவுதான். ஆனா ஒரு ஹியூமரஸா பேசுறீங்க, மத்தவங்க எல்லாரையும் கிச்சிட்டு முடிச்சு அவர் சிரிக்காம அப்படி இருக்க. இந்த படத்தோட இசை வந்து ஒரு பெரிய ஐடியாவா இருக்கும். ஆமாமா, இந்த படத்துல எங்கேயுமே ரிப்பீட் ஆகாம வேற 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 சவுண்ட்ஸ் நிறைய வந்து ட்ரை பண்ணிருக்காப்ல, புது புது சவுண்ட்ஸ் நிறைய ரெடி பண்ணிருக்காப்ல. ஏன்னா நீங்க ஒரு ஆக்ஷன் படத்துக்கு பண்ணிடலாம், லவ்வுக்கு பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூழ்நிலை நகைச்சுவை படம் இது. ஒரு சிச்சுவேஷன் ஹியூமர் தான் இந்த படம். காமெடி படங்கிறது ரெண்டாவது ஒரு 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 சூழ்நிலையாக ஒன்று உருவாக்கிட்டு ஒன்று போகுது இல்லையா, அதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமே இதுதான். அந்த படத்துடைய படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கேரக்டர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டராக ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மீறி ஒருத்தர் இந்த படத்தில் இவ்வளோ ஒரு ஏதோ நல்ல விஷயம் இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி ஓயாமல் திருப்பி திருப்பி அதை பற்றி யோசிச்சு அதை திருப்பி கடைசியாக வாங்கி அதை ரிலீஸ் பண்ண துணிஞ்சு, அதுவும் இந்த ரிலீஸ் டேட் வந்து 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு அது ஃபஸ்ட்டு ஷோ, ஒரு ஷோக்கு மட்டும் ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஃபார் வந்து இந்த ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக, எங்கேஜ் பண்ணுறதுக்காக அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணி இந்த தீவிர முயற்சி எடுத்த கேஆர் அவர்களுக்கு
இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கு. இன்னொருத்தர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு த ஷோ சார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இந்த 1000 பொற்காசுகள் டீமுக்குள்ளே வந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் வெற்றிவேல் ராஜா சுப்பிரமணி, காமெடி ஆக்டர். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்புனா அந்த ப்ரொடியூசர் மூலமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டைரக்டர் மீட் பண்ணேன். அவர் சொன்னது தான் பண்ணியிருக்கேன். நம்ம நான் பொம்மாமல் அப்படி வந்து பின்னிட்டேன்லாம் சொல்ல முடியாது. டைரக்டரு ஆனால் இப்படி பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னார். அது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த கேரக்டர் டோட்டலாகவே இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர், மெயின் பில்லர் அவங்க ரெண்டு பேரும் தான். அவங்களை சுற்றி தான் எல்லாருமே, இவங்க லவரு. அப்புறம் கல்யாணம்லாம் காமிக்கல, அது வேற மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. காமெடின்னு சொன்னார்ல. அண்ட் இப்போ வந்து இந்த படம் வந்து மக்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரீசனுக்காக கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஜாலியாக சிரிச்சுட்டு பார்க்கலாம், ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆமாம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இப்படி ஒரு கலகலகலகல்னு படம் முழுக்க ஓப்பன்லேருந்து எண்டு வரையும் அப்படி ஒரு படம் பார்த்ததில்ல. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பயங்கர எங்கேஜ் பண்ணுற படம், ரொம்ப செம்மையாக இருக்கும். அதனால் தியேட்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு பக்கா ஒர்த்தான ஒரு படம், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் தியேட்டரில் பார்த்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. ரத்தம் இல்லாத ஒரு படம், எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், தைரியமாக உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே அண்ணன் தங்கச்சியோட உட்காந்து பார்க்குற மாதிரி எல்லா ஏஜ் குரூப்புமே வந்து எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ளுக்குள்ளே, ஒரு நகைச்சுவை உள்ளுக்குள்ளே. அதுதான் சொல்கிறேனே, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இது எந்த ஜேனர்னு எங்களுக்கு தெரியணும். இல்லை இல்லை, இதாக சொல்லலை, சத்தியமாக தெரில எங்களுக்கு என்னன்ட்டு. நான் மியூசிக் டைரக்டரும் கேட்டேன் அவர்கிட்ட, இது எந்த ஜேனர்னா. நான் அவரும் சொன்னார், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேங்க சார். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சார், நீங்கள் வந்து சிரிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் காமெடி பண்ணுறீங்க. இல்லை உண்மையாக தானே, அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, தேங்க்யூ.